12 MPs suspend செய்யப்பட்ட விவகாரத்தை நாடாளுமன்றத்தில் எழுப்ப திட்டம். டெல்லியில் எதிர்க்கட்சிகள் ஒன்று கூடி ஆலோசனை. தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கும் வெள்ள பாதிப்புகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வலியுறுத்தல். நாடாளுமன்ற திமுக எம்பிக்கள் குழு தலைவர் டி ஆர் பாலு நோட்டீஸ். தமிழகத்தில் மதுரை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலும் கூடுதல் மழை பொழிவு. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 29 மாவட்டங்களில் இயல்பை விட மிக அதிக கனமழை. மழைநீர் சூழ்ந்த பகுதிகளில் தொடர்ந்து 4வது நாளாக முதலமைச்சர் ஆய்வு. வெள்ளநீர் வெளியேறும் பாதைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 142 அடியை எட்டியது. கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் 3ஆம் கட்ட வெள்ளபாய் எச்சரிக்கை. உதகையில் பலத்த காற்றுடன் கனமழை. ராட்சத மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு. சென்னையில் இன்று மழை நின்றதால் தேங்கியுள்ள மழைநீரை அகற்றும் பணி தீவிரம். செம்மஞ்சேரியில் போர்க்கால அடிப்படையில் மழைநீர் வெளியேற்றம். கடலூரில் பெய்த கனமழையினால் கெடிலம் ஆற்றில் மீண்டும் வெள்ளம். பொதுமக்கள் ஆற்றில் இறங்க வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை. கோவையில் எஸ்பிஐ வங்கி ஏடிஎம்மில் கொள்ளை முயற்சி. கள்ளச்சாவி மூலமாக இயந்திரத்தை திறக்க முயன்ற வட மாநில இளைஞர்கள் 2 பேர் கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.